Hi everyone. Tiles select பண்றது அப்படிங்கற நம்ம செஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சோ இன்னொரு டாபிக் வந்து விட்ரிஃபைட் டைல்ஸ். சோ விட்ரிஃபைட் டைல்ஸ்னா என்ன அப்படிங்கற எங்க கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து குழம்பறாங்க. சோ நிறைய பேர் என்ன வந்து என்கிட்ட சொல்றாங்கன்னா இந்த டைல்ல வந்து இந்த பின்னாடி இந்த மாதிரி இருந்தா விட்ரிஃபைட் டைல். நார்மலா செராமிக் டைல்லாம் இப்படி இருக்காது. இதெல்லாமே வந்து தப்புங்க. ஸோ பேசிக்காக வெட்டிஃபை டைல்லாம் நம்ம என்னன்றத டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் வந்து நம்ம இந்த எப்படி மேலே பார்க்குறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வெட்டிஃபை டைல் பேசிக்காக நம்ம வந்து சிம்பிளாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா சரி எல்லா படத்துலையும் பார்ப்பீங்க அருவா எப்படி பண்ணுறாங்க. அருவா வந்து அதே இரும்பு தான், ஆனால் அதே இரும்பை நல்லா சூடு பண்ணி தண்ணியில் வந்து இது பண்ணுறாங்க. தண்ணியில் முக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த டெம்பரேச்சரை வந்து அவ்வளோ டக்குன்னு ஏற்றிட்டு திருப்பி இறங்கும் போது அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஹார்டாகும். ஸோ இதுக்கு பேர் ஹார்டனிங் ப்ராசஸ்ங்க. இந்த ஹார்டனிங் ப்ராசஸை டைலில் பண்ணுறதுக்கு பேர் விட்ரிஃபிகேஷன். ஸோ விட்ரிஃபிகேஷன் பண்ணியிருக்க எல்லா டைலுமே விட்ரிஃபை டைல். இதே ப்ராசஸ் தான் பண்ணுறாங்கன்னா கிடையாதுங்க, வேறு ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதை டெக்னிக்கல் டீட்டெயில் அது வந்து தேவையில்லை நமக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் விட்ரிஃபிகேஷன் பண்ணியிருக்க எல்லா டைலுமே விட்ரிஃபை டைல். ஸோ விட்ரிஃபை டைல்னால நமக்கு என்ன அட்வான்டேஜ்? விட்ரிஃபை டைல் பேசிக்காக மொதல் என்ன பண்ணிடுறாங்கன்னா 1300 டிகிரியில் அதே சிராமிக் டைலோட மண்ணை சிலிக்கா இதெல்லாம் ஆட் பண்ணி வந்து ஹீட் பண்ணுறாங்க. இப்போ ஹீட் பண்ணும்போது உள்ளுக்கு வந்து ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு சர்ஃபேஸ் ஆயிருதுங்க. உள்ளு கிளாஸ் மாதிரி சர்ஃபேஸ் ஆகிறதுனால என்ன நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரப்பசம் வந்து சுத்தமாக வெளியே போயிடும். உள்ளுக்கு இப்படி இருந்த ஸ்ட்ரக்சர், நம்ம செராமிக்கில் இப்படி இருக்க ஸ்ட்ரக்சர் வந்து இப்படியே வந்து நல்லா கோந்துக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா தண்ணி அப்சர்வேஷன் தான், அதாவது தண்ணி உள்வாங்கிற சக்தி வந்து ரொம்ப கம்மி. அதாவது என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.5% வாட்டர் அப்சர்வேஷன், அதாவது 100 மில்லி தண்ணி ஊற்றினால் 0.5 மில்லி மட்டும்தான் தண்ணி உள்ளுக்கு இறங்கலாம். டீ சிந்திட்டு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் தொடச்சா கூட பெருசாக ஸ்டெயின் ஆகிருக்கக்கூடாதுங்க விட்ரிஃபை டைலில். ஆனால் ஸ்டெயினே ஆகாதான்னு கேட்டிங்கன்னா 0.5% இருக்குங்க, டெஃபினட்டாக வந்து ஸ்டெயின் ஆகும். சில கம்பெனிஸ் வந்து 0.05% வரைக்கும் வாட்டர் அப்சர்ப்ஷனில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து என்னென்னா இந்த ஹார்டனிங் ப்ராசஸில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதாவது தேய்மானம். நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய கால டைல்லாம் இந்த மேலே மட்டும் தேஞ்சு வெள்ளை வெள்ளையாக தெரியும். ரைட்டாக இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ஸ்ன்றாங்க. நீங்கள் நடக்கப்பாதீங்க அது வாசலோட இது மட்டும் வந்து தேஞ்சு போயிருக்கும். இப்போ விட்ரிஃபை டைலில் என்ன பண்ணுறாங்கன்னா விட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணதுனால இதோடய தேய்மானம் வந்து மோஸ் ஸ்கேலில் நம்ம வந்து 7 சொல்லுவோம். 1-10 வரைக்கும் இருக்குங்க. 10 வந்து டைமண்டு, 6-7 வரைக்கும் இருக்கிறது வந்து விட்ரிஃபை டைல். இதே செராமிக் டைல் பார்த்திங்கன்னா 3-5 வரைக்கும் தாங்க இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா நீ தேய்மானதுக்கு வந்து ரொம்ப கம்மி. ஸோ தேய்மானம் கம்மியாக என்ன ஆகுதுன்னா இதோட கமர்ஷியல் டைம் வந்து ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ட். ஸோ ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ட் டைலான்னு சில பேர் கேட்பாங்க. விட்ரிஃபை டைலில் எல்லாமே ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ட் டைலு. அதே மாதிரி வாட்டர் அப்சர்ப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால விட்ரிஃபை டைல் எல்லாமே வந்து ஸ்டெயின் ரெசிஸ்டன்ட் டைல். ஸோ எல்லாம் எல்லாம் நிறைய டெர்மினாலஜி சொல்லுவாங்க, பட் எல்லாமே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும்னா விட்ரிஃபை டைல் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்க்ராச் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும், ஸ்டெயின் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். ஸோ விட்ரிஃபை டைலோட டீட்டெயில்ஸ் என்னன்றதை நம்ம அடுத்த செஷன்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.